அவருக்கும் வணக்கம் காடி சாம்னிசன் சேனலில் கேரட் அல்வா செய்யலாம் வாங்க அதுக்கு அரை கிலோ கேரட் எடுத்திருக்கேன் அதை நல்லா தோல் சீவி கழுவி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் குக்கரில் நல்லா வேக வச்சுக்கலாம் முழு பாதாம் பருப்பு பதினஞ்சு எடுத்திருக்கேன் அதை கழுவி ஊற வச்சுக்கணும் கேரட் நல்லா வெந்திருச்சு ஸ்பூனில் குத்தி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சுருக்கணும் பாதாமை ஒரு தடவை அரைச்சிடலாம் அதுலேருந்து தண்ணியும் சேர்த்து அரைக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிடணும் அடுத்து வேக வச்ச எல்லா கேரட்டையும் நைசா அரைச்சிடலாம் பாருங்கள் நைஸாக இந்த மாதிரி அரைச்சிருக்கணும் அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் கெட்டியான நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா சூடானதும் ஏழு முந்திரி பருப்பு கட் பண்ணி முதல்ல அதை வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம் திரும்ப இதே கடாயில் கால் டீஸ்பூன் கெட்டியான நெய் சேர்த்துக்கலாம் அடுத்து அரைச்சி வச்சுருந்த கேரட் பூரா சேர்த்துடலாம் குக்கரில் வேக வச்சு மிக்சியில் அரைச்சனால சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இதே கால் கப் பால் சேர்க்கலாம் இதை செய்யும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும் இதை விட்டு விட்டு கலக்க தேவையில்லை ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை கால் கப்பில் ஒரு கப்பு கோபுரமாக சேர்த்துக்கணும் சக்கரை சேர்த்ததும் சக்கரை நல்லா கரைஞ்சதும் கொஞ்சம் நேரம் கலக்கினா போதும் கெட்டி ஆகிடும் நீ நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி ஒரு கேரட் அல்வா செஞ்சு கொடுங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு முந்திரி பருப்பு மட்டும்தான் பிடிக்கும்னா மேலே முந்திரி பருப்பு வச்சு கொடுங்க இல்லாட்டி பாதாம் பருப்பு வச்சு கொடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி